கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்மலை மற்றும் பேச்சுப்பாறை அணையில் இருந்து உபரிநீர் திறப்பு காரணமாக திற்பரப்பு அருவியில் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் 8 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக மழை பெய்து வந்தது. இதனால் பேச்சுப்பாறை அணையில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டதால் கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திற்பரப்பு அருவியில் கடந்த 8 தினங்களாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் உபரிநீர் திறப்பு நிறுத்தப்பட்டதோடு மழையும் குறைந்த காரணத்தால் அருவியில் இன்று முதல் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் அருவியில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தேனி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மழை குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் கும்பக்கரை அருவியில் மழையின் காரணமாக ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி கடந்த 19ஆம் தேதி முதல் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்பொழுது மழை குறைந்து கனமழை எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் கும்பக்கரை அருவியில் 8 நாட்களுக்கு பின்பு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். கோடை விடுமுறை முடிவடைய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கும்பக்கரை அருவியில் குளிக்க அனுமதித்ததால் சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், காடையாம்பட்டி உள்ளிட்ட தாலுகாக்களில் உள்ள 245 ரேஷன் கடைகளுக்கு 4G சிம் கார்டு பிரிண்டர் வசதியுடன் புதிய பயோமெட்ரிக் கருவி வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நியாய விலை கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பொருட்களை வாங்குவதற்கு ரேஷன் கார்டில் இருக்கும் பெயர்களில் யாராவது ஒருவர் கடைக்கு சென்று பயோமெட்ரிக் இயந்திரத்தில் கைரேகையை பதிவு செய்தால்தான் பொருட்களை வாங்க முடியும். இந்த நிலையில் பயோமெட்ரிக் இயந்திரத்தில் சிக்னல் கோளாறுகள் ஏற்படுவதால் பொருட்களை வாங்க முடியாமல் மக்கள் திரும்பி செல்வதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் 4G சிம் கார்டுடன் கூடிய பயோமெட்ரிக் கருவி பிரிண்டர் வசதியுடன் வழங்கப்பட்டது. ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி ஆகிய வட்டாரத்தில் உள்ள 245 முழு நேர பகுதி நேர கடைகள் என அனைத்து கடைகளுக்கும் பயோமெட்ரிக் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் காரணமாக வினாடிக்கு 3000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள அஞ்செட்டி, நாற்றம்பாளையம், ராசிமணல், பிளிகுண்டுலு ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் நேற்று வினாடிக்கு 1200 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி ஆற்றில் ஓடும் இந்த நீரின் அளவு அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவிகளான 5 அருவி, சீனி அருவி, மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகின்றன. கோடை விடுமுறை என்பதால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் ஆனந்த குளியல் போட்டு தங்களது பொழுதினை கழித்து செல்கின்றனர். காரைக்குடி அருகே மழையில் மின்கம்பங்கள் சாய்ந்ததால் மின்சாரமின்றி 3 நாட்களாக கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பெரியக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட பழைய வளைவு கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மே 24ஆம் தேதி பெய்த பலத்த மழையால் ஏராளமான மரங்கள் மற்றும் 4 மின்கம்பங்கள் சாய்ந்தன. இதனால் அப்பகுதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. இந்த சாய்ந்த மின்கம்பங்களை சரி செய்யாததால் அப்பகுதியில் 3 நாட்களாக மின் விநியோகம் இல்லை. இதனால் அப்பகுதி முழுவதும் இரவில் இருளில் மூழ்கியுள்ளனர். இதையடுத்து வீடுகளில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் விளக்கு ஏற்றியும் இரவை கழித்து வருகின்றனர். மேலும் மோட்டார்களை இயக்க முடியாததால் தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். இரவில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது தீப்பந்தம் ஏந்தி செல்கின்றனர். இதனால் விரைந்து மின் விநியோகம் வழங்குமாறு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.